மட்டக்களப்பு ஏறாவூர் பிரதேசத்தில் முஸ்லிம் பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்ட 32வது ஆண்டு நினைவு தினம் சமய அனுஷ்டானங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்ட நிலையில் நினைவு கூறப்பட்டது. சுஹதாக்கள் ஞாபகார்த்த பேரவையின் தலைவர் எம் எல் அப்துல் லத்தீப் தலைமையில் மஸ்ஜித் நூறு சலாம் பொதுமையவாடி பள்ளி வாயிலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மார்க்க அறிஞர்கள், கல்விமான்கள், சமய மற்றும் சமூக முக்கியஸ்தர்கள், அரசியல் பிரமுகர்கள் என பெரும் எண்ணிக்கையிலானோர் இம்முறை கலந்து கொண்டனர். அல் குர்ஆன் பாராயணம் செய்யப்பட்டதுடன் விசேட பிரார்த்தனையும் நடைபெற்றது. மௌலவி ஏ எல் எம் அசீஸ் காசினி இங்கு விசேட உரையாற்றினார். மௌலவி எம் எஸ் ஏ ஹஃபீல் பிரார்த்தனை நடத்தினார். 1990 August 12 அன்று இரவு வீடுகளில் உறக்கத்தில் இருந்த பொதுமக்கள் 121 பேர் எல்டிடியினரால் சுட்டு மற்றும் வெட்டியும் கொலை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இச்சம்பவத்தில் கொலை செய்யப்பட்டவர்களது பெயர் விவரங்கள் மற்றும் ஏனைய பொதுமக்களை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்ட பிரமுகர்களின் தகவல்களை உள்ளடக்கிய நூலாக்கம் செய்யப்பட வேண்டியது காலத்தின் கட்டாயமாக உள்ளதென சுகாதாரங்கள் ஞாபகார்த்த பேரவையின் தலைவர் எம் எல் அப்துல் லத்தீப் தெரிவித்தார். 1990 August 3 அன்று காத்தான்குடி பிரதேசத்தில் முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டனர். அன்றைய தினம் ஓராவது கற்பிணி தாயினுடைய வயிற்றை குழந்தை